அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். தெளிவாக ஏற்கனவே பொதுக்கூட்டத்திலே தெரிவித்து விட்டேன், தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிடம் இல்லை என்பதை நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் நிரூபணமாக்கிட்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல், நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டு தேர்தலிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட கழக வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றி பெற்று காலி இடம் இருப்பதாக சொன்னார்கள். அது இல்லை என்று நிரூபித்துவிட்டது. தவறான கேள்வி. அவர் வந்து கடிதம் கொடுத்தா தலைமை கழக நிர்வாகிகள் அதை பற்றி பரிசீலித்து முடிவெடுப்பார். உள்ளாட்சி தேர்தல் வந்து தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்கும். இது அரசு அதுக்கு தனி அமைப்பு தன்னாட்சி அமைப்பு அமைக்கப்பட்டுகின்றது. தன்னாட்சி அமைப்பின் அடிப்படையில் குறித்த காலத்திலே தேர்தல் அறிவிப்பார் என்று நம்புகிறோம். பிரகாசமாக இருக்கும். தொடர்ந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலே அமைக்கப்பட்ட கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும். தொடர்ந்து ஆளுமிக்க தலைவர்களுக்கு தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கும் சொல்லுவது ஏன்? யார் சொல்றா சொல்லுங்க. ரஜினி சொல்றாரு, அவர் தலைவரா கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அவர் நடிப்புல நடி, அதாவது அவர் ஒரு நடிகர் புரியுதுங்களா. அரசியல் தலைவர் யாராவது சொல்றாங்களா? சம்மதம் இல்லாத ஒருத்தர் சொன்னால் அதை பற்றி நாம் ஏன் கவலைப்படுவோம்? ஏற்கனவே அதுக்கு உண்டான பதிலாம் அழகாக பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவிச்சுட்டேன். இதை தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்க, விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அதை பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பெரிதிப்படுத்தி போடுறீங்க. அவ்வளோதான், மாசு குறைவு. இன்றைக்கு தான் வருவாய்த்துறை அமைச்சர் அழகாக அதுக்கு உண்டான பதிலை பத்திரிகையின் வாயிலாக ஊடக வாயிலில் தெரிவிச்சிருக்கேன். நிச்சயமாக அழகுபடுத்தும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து மிகச்சிறப்பாக அழகாக தமிழகத்திலே மிக சுற்றுலா தளமாக அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஏன்னா தொழில்துறைக்கு தொழிலில் துறையில் அது வந்து இருக்குது, மாநில அரசாங்கடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை புரியுங்களா. அதனால் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அவர் மிகப்பெரிய சுற்றுலா தளமாக அமைப்பதற்கு முயற்சி எடுக்கும்.